வெல்கம் டு கேஜெட்ஸ் உலகம். நான் உங்கள் ஜெனி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சும்மா வேறு லெவலில் உள்ள ஃப்ரீ ஃபயர் கேஜெட்ஸை பற்றியும் அண்ட் இன்னொரு சில டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸை பற்றியும் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ண ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவோம். கையோட நம்ம கேஜெட்ஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இவர் பேர் தாங்க டேம்பான். இவர் ரொம்பவே ஃபேமஸான பிளேட் மேஜிக்கை பண்ணவர். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜஸ் கிட்ட பிளேடை கொடுத்து பிளேடை கட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அது வாயில போட்டு முழுங்கி அண்ட் பேப்பரையும் போட்டு மெல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பிளேட வாயில போட்டு பிளஸ் கோல்ட் ட்ரிங்க்ஸையும் குடிச்சு மொத்தமா முழுங்கிறாரு. லாஸ்டா பார்த்தா அவர் வாயில இருந்து மொத்தமா நூலால கிட்டி பிளேடை வெளியில எடுக்காரு. இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணிருப்பாரு அண்ட் இதோட சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த வாட்டர் பாட்டிலை பாருங்களேன், பாக்குறதுக்கு ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்தாலும் இது ஒரு சீக்ரெட் வாட்டர் பாட்டிலுங்க. இதை நம்ம ஈஸியா ஓபன் பண்ணி ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க கேர்ள் ஃபிரெண்ட்க்கு லவ் லெட்டர் அப்படி என்னமாச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள கே வச்சு கொடுத்துக்கலாங்க. யார்கிட்டையும் மாட்டாம இருந்தா சரிதான். அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள நம்ம காசு உள்ள வச்சு யாருக்கும் தெரியாம சேவிங்ஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹிடன் லாக்கர் மாதிரி தாங்க யூஸ் ஆகும். அண்ட் இதை யூஸ் பண்றதுமே ரொம்பவே ஈஸியான ஒண்ணுதாங்க. அப்படியே ஒரு நார்மல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வராதுங்க. இந்த வாட்டர் பாட்டிலும் அமேசான் அவைலபிளா தாங்க இருக்கு. இதை பர்சேஸ் பண்ற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தென் நம்ம பார்க்க போகிறது ஆர்சி கார். இந்த காரை பாருங்களேன், ஆர்சி கார்லேயே ஒரு பெஸ்ட்டான ஹெவியாக ஒரு பவர்ஃபுல்லான ஆர்சி கார்னால் இதை தாங்க சொல்லலாம். அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பவர்ஃபுல்லான இன்ஜின்லாம் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 70 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுமா. இதை நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குன்னு ஸ்பெஷலாக கிறிஸ்டல் கிரிப் ரிமோட் கண்ட்ரோல் வேற கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பயங்கரமாக செமையாக ஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது கீழே விழுந்தாலும் இதுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆர்சி கார் தாங்க நான் சொல்லுவேன். இதுவும் ஆன்லைனில் அவைலபிளாக தாங்க இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிளான்ட்டை பாருங்களேன், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை பற்றி முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படி என்ன பண்ணுனா இதுக்குள்ளே பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சு போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்றோம். அப்படி ஒரு வேளை உங்கள் வீட்டில் பூச்சி என்னமாச்சு இருந்துச்சுன்னா இதை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சித்தில் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டாக என்னமாச்சு பிளான்ட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். இந்த பிளான்ட்டோட விதெல்லாம் அமேசானில் அவைலபிளாக தாங்க இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓராலுசன். டூத் ப்ரஷ் ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆனதுதாங்க சொல்லுங்க. இந்த ப்ரஷ்ஷை வேர்ல்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோத்துக்குள்ளலாம் ஒன்று கஷ்டம் இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் மாதிரியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் பிளிங்க் ஆகுங்க. அந்த ப்ரஷ் என்ன பண்ணுதுன்னா நம்ம பல்லில் உள்ள பாக்டீரியா, வைரஸ் ப்ளஸ் மஞ்சக்கரை இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம பல்ல பிரைட் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுங்க. இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக தாங்க இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினி ட்ரோன். இந்த ட்ரோனை பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ குட்டியாக செமையாக இருக்குல்ல. ஸ்பெஷலாக இது ட்ரோன் லவர்ஸ்க்கானி தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது நம்ம உள்ளங்கை சைஸில் தாங்க இருக்கும். அண்ட் இது நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி பவர் 80 mAh. இதை ஒன் டைம் சார்ஜ் பண்ண மட்டும் போதுங்க, 1.5 hours வர வச்சு நல்லா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ப்ளூடூத் வழியாகவே நம்ம மொபைல் ஃபோனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சூப்பராக எடுத்துக்கலாங்க. இதை நம்ம பாக்கெட்ல வச்சு கூட எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம். முக்கியமா சொல்லணும்னா ட்ரோன் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒண்ணாதாங்க இருக்கு. அண்ட் இது யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒண்ணுதாங்க. இதுவும் ஆன்லைன்ல அவைலபிளா தாங்க இருக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினி ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரை பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இதை அப்படி என்ன பண்ணணும், இதை நம்ம ஆன் பண்ணி நம்ம ஃபோனோட ஹெட்செட் ஜாக்கில் மாட்டிட்டா போதுங்க. நம்ம பாட்டு கேட்கும்போது சம வால்யூமில் சூப்பராக சாங்ஸ் கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்ஸும் மூவிஸ் பார்க்கும்போதும் ப்ளஸ் சாங்ஸ் கேட்குறதுக்கும் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் பேஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குங்க. அதிகமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். இது நம்ம பாக்கெட்டில் வச்சு கூட எங்கே வேணாலும் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான மினி ஸ்பீக்கர் தாங்க சொல்லணும். இது அமேசான்ல வெறும் 350 தாங்க அவைலபிளா இருக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியர்போட். இது அச்சசல உண்மையான பியர் மாதிரியே ரியல் எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பரா கொடுக்குங்க. இது குட்டி சைஸ்லயும் பிளஸ் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கிற மாதிரி தாங்க சமையா டிசைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம எது கூட வேணாலும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. இதை யூஸ் பண்றது அவ்வளவுக்குள்ளலாம் ஒண்ணு கஷ்டம் இல்லைங்க. இந்த கேஜெட் முன்னாடி நம்ம கையை கொண்டு போய் அசைச்சா மட்டும் போதுங்க, நம்ம எது வேணாலும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாங் கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம கையை முன்னாடி கொண்டு போனா மட்டும் போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகிரும். அண்ட் திரும்பவும் நம்ம கையை முன்னாடி கொண்டு போனோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிரும். Guys, நம்ம இன்னைக்கு பார்த்த மேஜிக்கோட சீக்ரெட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த கேஜெட்ஸை பற்றி வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ண ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவோம். அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கேஜெட்ஸை பற்றி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம கேஜெட்ஸ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை பற்றி பார்க்கலாம். டாடா, பை பை, சீ யூ.